Hi friends, welcome to Hopeful Man channel. So, இன்னைக்கு நம்ம 30வது வாரம் குழந்தையோட வளர்ச்சியை பாப்போம். மெஷர்மென்ட் வந்து 39.9 சென்டிமீட்டர் 15.7 இன்ச் இருக்கும். சைஸ் வந்து ஒரு முட்டைக்கோசு சைஸ் இருக்கும். ஸோ வெயிட் வந்து 1.3 கிலோ இருக்கும். ஸோ இன்னும் போக போக வாரத்தில் குழந்தையோடைய வளர்ச்சிகள் வெயிட்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் குழந்தை வந்து ரொம்ப நாளாக தண்ணியிலே தானே இருக்குது. ஸோ இந்த தண்ணியிலே இருக்கிறதுனால குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு வெர்னிக்ஸுங்கிற ஒரு படலம் வந்து தோலில் வந்து பூசப்பட்டிருக்கு. வெர்னிக்ஸுங்கிறது ஒரு மாய்ச்சரைசிங் மாதிரி ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெர்னிக்ஸுங்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் க்ரீஸ் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்லின் ஜெல் மாதிரி தான். ஸோ குழந்தைக்கு வந்து ஆனால் அது ஒயிட் கலரில் இருக்கும். நான் இதை பற்றி ஏற்கனவே நான் போன ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து தண்ணியிலேயே ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது குழந்தைய. இந்த இதனால் இந்த ஒரு பாக்டீரியாவும் ஃபங்கையும் வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வெர்னிக்ஸுங்கிற ஒரு மாய்ச்சரைசிங் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இம்யூன் சிஸ்டம். குழந்தைக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவும் டெவலப் ஆகிக்கிட்டே வருது நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ குழந்தை வந்து கருவில் இருக்கும்போது வெர்னிக்ஸுங்கிற ஒரு வெர்னிக்ஸ் மூலியமாக குழந்தைய வந்து பாதுகாக்குது. குழந்தைக்கு செல்லக்கூடிய ரத்த மூலியமாகவும் குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எந்த ஒரு நோயும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. அடுத்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தாயுடைய தாய்ப்பால் மூலியமாக குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. எந்த ஒரு நோயும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தாய்ப்பால் ரொம்பவும் உதவியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த டைமில் குழந்தை வந்து தலையை கூட அசைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் வயிற்றில் ஒரு டார்ச் லைட்டை அடித்தோ இல்லை பிரைட்டான லைட் கிட்ட நின்று உங்கள் வயிற்றை காமிச்சிங்கன்னா. ஸோ குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைமில் குழந்தை வந்து கண்ணை வந்து சிமிட்டவும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கண்ணை திறந்து இப்படி பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், அதோடைய தலை திரும்பும் போது ஃபுல்லாகவே உருளும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறமாவும் கண்ணுடைய பார்வை திறன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதை பற்றியும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குழந்தை வந்து பிறந்துருச்சுன்னா குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து ஃபேஸும் ஆப்ஜெக்டும் மட்டும்தான் வந்து தெரியும். அதாவது ஒருத்தவங்க முகமும் இது ஒரு உருவம் அப்படின்ட்டு தெரியும் அவ்வளோதான். அடுத்து அது வந்து எத்தனை சென்டிமீட்டர் தெரியும்னா 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வந்து குழந்தைக்கு கண் பார்வையே தெரியும். ஸோ போக போக தான் வந்து அந்த ரெட்டினா எல்லாமே வந்து உருவாகும். குழந்தையோடைய அந்த கண்ணுடைய கலர் கூட டார்க் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து குழந்தை டார்க் ஐ பால்ஸ் வந்து டார்க்காக இருக்க எப்படிங்கிறது உருவாகும்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து குழந்தை வந்து வளர வளர ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது 37வது வாரங்கள்லேருந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்கும்னா 700 ml 1000 ml வரைக்கும் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 லிட்டர் வரைக்கும் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து அதிகமாகும். இதுவே குழந்தை பிறக்கிற டைம் வந்து முடிஞ்சிடுச்சு, டியூ டேட்டை தாண்டி போயிடுச்சுன்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். 600 ml வரைக்கும் கம்மியாகும் இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து. ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு அந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம டெலிவரி ஆக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ 30வது வாரம் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.